ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். பென்டன் சீரீஸில் ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பெஸ்ட் மூமெண்ட்ஸுங்கிற செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பென்னோட டாப் 10 பெஸ்ட் மூமெண்ட்ஸோட வீடியோ போட்டிருந்தேன். அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஏலியன்ஸோட செப்பரேட் பெஸ்ட் மூமெண்ட்ஸை போடலான்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்க ஏலியன் கிளாக் ஒர்க். வெல், கிளாக் ஒர்க் முதல்ல காணிக்கப்படும்போது அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஏலியன் மாதிரி காணிக்கப்பட்டிருக்காது. அல்டிமேட் ஏலியனில் தான் இதை ஃபஸ்ட்டு காணிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். வெல், அந்த சீரீஸ்லேயே 4-5 தடவை பென் கிளாக் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்கிறான். அப்படி யூஸ் பண்ணியுமே அதோட பவரை ஒழுங்காக காணிச்சிருக்க மாட்டாங்க. அகேன் ஆம்னியோர் சீரீஸில் காட்டப்படும்போது தான் அதோட பவரை சூப்பராகவே காணிச்சிருப்பாங்க. அதனாலேயே செகண்ட் ஃபேவரட் ஏலியனாகவும் மாறிடுச்சு. ஸோ இதை பற்றி தெளிவாக பார்க்கணும்னா இதோட எபிசோட்ஸை பற்றி உங்கள்கிட்ட சொன்னாதான் தெரியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டாப் 5 கிளாக் ஒர்க் மூமெண்ட். ஆனால் அது நீங்கள் பார்க்க முன்னாடி சேனலுக்கு நியூ கமரா வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. கைஸ், ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கிளாக் ஒர்க்கோட மூமெண்ட் எதுனா அல்டிமேட் ஏலியனில் வர மூமெண்ட் தான். வெல், இதில் 2 எபிசோடை சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 எபிசோட்லையும் ஒரே விதமான பவரை தான் கிளாக் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கும். அண்ட் அது மூலமாக நிறைய விஷயங்கள் கிளாக் ஒர்க் கண்டுபிடிச்சிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, அல்டிமேட் ஏலியன் சீசன் 3 வர எக்மேன் கமத்துங்கிற எபிசோட் தான். இந்த எபிசோடில் டாக்டர் அனிமோ தான் மெயின் வில்லனாக காட்டப்பட்டிருப்பான். அவன் ஒரு ஃபார்ம் கூட வச்சுருப்பான். அந்த ஃபார்மில் இல்லீகலாக நிறைய மிருகங்களை உருவாக்கிட்டு இருப்பான். வெல், அதில் நிறைய முட்டைகளையும் தயாரித்து வித்துட்ருப்பான். அதில் ஒரு டைனோசர் முட்டையை பென்டனிசனோட அத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் கிளாக் ஒர்க் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுவான்னு சொல்லலாம். அது என்னென்னா, இந்த விஷயம் எதுவுமே பென்டனிசனுக்கோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ முதல்ல தெரிஞ்சிருக்காது. கிளாக் ஒர்க் டைமை ரிவர்ஸ் பண்ணி அங்கே முன்னே என்ன நடந்துங்கிற விஷயத்தை அக்வேர் ஆணி வர மற்றவங்களுக்கும் படம் போட்டு காணிச்சிரும் ஹாலோகிராம் மூலமாக. இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, டைம் ரிவர்ஸ்லாம் ஏகப்பட்ட இடங்களை காணிச்சிருக்காங்களே நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எந்த ஒரு சீரீஸ்லையுமே டைம் ட்ராவல் ஆர் டைம் ரிவர்ஸ் தான் காணிச்சிருப்பாங்களே தவிர ஹோலோகிராமில் முன்ன என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு காணிச்சிருக்க மாட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போதே செமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இதே மாதிரியான சேம் திங்கை தான் அல்டிமேட் ஏலியனோட த பிகினிங் ஆஃப் எண்டுங்கிற எபிசோடில் பென் பண்ணியிருப்பான். அதாவது கிளாக் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். முன்னவாது ஒரு சில விஷயங்களை மட்டும் ஹாலோகிராம் மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கும். பட் இந்த எபிசோடில் ஒரு பெரிய படையையே திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அங்கே என்ன நடந்ததுங்கிற விஷயத்த அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி காணிச்சிருக்கும் கிளாக் ஒர்க். ஆனால் இருந்தாலும் இந்த எபிசோட்கள்லாம் அந்தளவுக்கு கிளாக் ஒர்க்கோட பவரை காணிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு வருத்தமான விஷயமும் கூட. அடுத்ததாக பார்க்க போகிற பெஸ்ட் மூமெண்ட் என்னென்னா, பெஞ்சன்சிஸ் மைனுங்கிற எபிசோடில் வர தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆம்னிவர்ஸில் அது எல்லாத்தையுமே தகுத்து தெரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு இந்த எபிசோடு ஒரு எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். இந்த எபிசோடில் வில்காக்ஸ் தான் மெயின் வில்லனாக வந்திருப்பான். அண்ட் அவனோட ஸ்குட் மான்ஸ்டர்ஸை எல்லாத்தையுமே பென்னுக்கு எதிராகவும் பெல்லூட்டுக்கு எதிராகவும் ஏவி விட்டுருப்பான். ஸோ ஒரு ஸ்குட் மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ண வரும்போது அவன் கிளாக் ஒர்க்காக மாறி இருப்பான். வெல், அல்டிமேட் ஏலியனில் ஹியூமன்ஸால் கூட ஈஸியாக டிஃபீட் பண்ண முடிஞ்ச கிளாக் ஒர்க்கை இந்த தடவை ஸ்குட் மான்ஸ்டரால் அடிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு அடி அவன் தான் வாங்குவான். இருந்தாலும் அந்த அடியை தவிர மற்ற அடி எதுவுமே அவன் மேலே பட்டிருக்காது. ரூக் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா ரூக்கு கண்களுக்கு கிளாக் ஒர்க் ரொம்பவே வேகமாக செயல்படுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையாக என்ன நடந்திருக்குன்னா, கிளாக் ஒர்க் சுற்றி இருக்கக்கூடிய நேரத்தை ரொம்பவே கம்மியாக்கி எல்லாத்தையுமே ஸ்லோ மோஷனில் வர வச்சுருக்கும். கிளாக் ஒர்க் எப்பவும் போல் ரொம்பவே ஸ்லோவாக தான் செயல்பட்டுருக்கும். இருந்தாலும் அதை பார்க்குறவங்களுக்கு செம ஸ்பீடாக இருக்கிறது மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்லோ மோஷன் பவர் மூலமாக ஸ்குட் மான்ஸ்டர் எரிஞ்ச எல்லா பொருளையுமே டிஃபெண்ட் பண்ணி டைரெக்டாக போய் ஒரு கிக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இதை ரூக் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் கிளாக் ஒர்க்கோட பெஸ்ட் மூமெண்ட் இதுதான்னு. அடுத்ததாக தேடா பார்க்க போகிற மூமெண்ட் என்னென்னா, மேட் மேன் மேட் பென்னுங்கிற எபிசோடில் வர மூமெண்ட் தான். இந்த எபிசோடை 2 பார்ட்டாக மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது அதில் முதல் பார்ட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான மூமெண்ட் தான். இந்த எபிசோடில் நம்ம நார்மல் பென்டனிசனும் பென் 23 மேட் பென்னோட டிமென்ஷனுக்கு போயிருப்பாங்க. அங்க சைக்கோபாஸ் மட்டும் வில்லனா இருந்திருக்க மாட்டான். நம்ம மேட் பென்னு கூட மற்ற பென்ஸுக்கு ஒரு வில்லன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருப்பான். அண்ட் அவன் டைமண்ட் ஹெட்டா மாதிரி ரெண்டு பென்னுமே அடிக்க வருவான். மற்ற ரெண்டு பென்ஸும் நினைச்சிருந்தா அவனை ஈஸியாவே டிஃபீட் பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க.
அதுக்கு பதிலாக நம்ம நார்மல் பென் கிளாக் ஒர்க்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி மேட் பென்னை சிலைய உரைய வச்சிருப்பான், அதாவது அவனோட டைமை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். வெல் இது ஒன்றும் பெஸ்ட் மூமெண்ட் கிடையாது. பெஸ்ட் மூமெண்ட் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் சைக்கோ பாஸ் மால்ட்ரண்டை திருப்பி கொண்டு வர நினைப்பாரு, அதனால அவனோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேகரிக்கும் போது அவனோட கீயை தேடிதான் இந்த டிமென்ஷனுக்கே வந்திருப்பார்னு சொல்லலாம். ஸோ அந்த கீயை தேடுறதுக்கு நார்மல் கிளாக் ஒர்க்கோட பவர் போதுமானதாக இருந்திருக்காது. அதுக்காகவே நம்ம பென் 23 அப்கிரேடாக மாறி நம்ம கிளாக் ஒர்க்கோட உடம்புக்குள்ளே போயிருப்பான். அண்ட் இந்த எபிசோட்ல காட்டப்பட்ட கிளாக் ஒர்க் தான் இதுவரை காட்டப்பட்ட கிளாக் ஒர்க்லயே பலம் வாய்ந்ததா இருந்திருக்கும். என்னதான் மால்ட்ரண்ட்டை தோத்திருந்தாலுமே இந்த வெர்ஷன் ஆஃப் கிளாக் ஒர்க் கிட்ட அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அண்ட் மிசைல்ஸ் கூட இருந்திருக்கும் சொல்லலாம். அண்ட் அடுத்ததா லிஸ்ட்ல 4th வர மூமெண்ட் என்னன்னா, ஆம்னிவர்ஸ்ல உள்ள பென் அகைனுங்கிற எபிசோட்ல வர மூமெண்ட் தான். வெல் இதுதான் நான் ப்ரீவியஸ் சொன்ன சீசன் 3 மூமெண்ட்னு சொல்லலாம். வென் கிளாக் ஒர்க்கோட பவரை முழுசா புரிஞ்சுக்கிட்ட எபிசோடும் கூடன்னு சொல்லலாம். வெல் இந்த எபிசோடோட வில்லன் இயானா தான் இருந்திருப்பான். 10 பெண்ணையும் 16 பெண்ணையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். அவங்களோட பாடி அதே டைம் லைன்ல தான் இருந்திருக்கும், ஆனா மைண்டை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பான்னு சொல்லலாம். மேலும் ப்ரொஃபசர் பாராடாக்ஸோட குரோனோ நாவிகேட்டரையும் அவரோட கையோட சேர்த்து வெட்டி எடுத்துட்டு போயிருப்பான். ஸோ இந்த எபிசோட்ல அல்டிமேட் பவரோட இயான் இருந்திருப்பான்னு சொல்லலாம். ரெண்டு பென்ஸுமே டிஃப்ரெண்ட் ஏலியன்ஸை எடுத்து ட்ரை பண்ணியும் கூட அவனை டிஃபீட் பண்ணியிருக்கவே முடிஞ்சிருக்காது. கடைசியா ப்ரொஃபசர் பாராடாக்ஸ் தான் கிளாக் ஒர்க்கோட உண்மையான பவரை ரிவீல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் ரெண்டு டிமென்ஷன் பென்னும் கிளாக் ஒர்க்கா மாறி இயானை ஈஸியா டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. வெல் நான் ஏலியரா சொன்ன சீசன் 3 எபிசோடு இதுதான். அண்ட் தேர்ட் பிளேஸ்ல நான் சொன்னேன் இட்ஸ் மேட் 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 பென் வேர்ல்டுங்கிற எபிசோட்ல நார்மல் பென் டென்னிசன் கிளாக் ஒர்க்கா மாறி அவனோட உடம்புக்குள்ள பென் 23 அப்கிரேடா மாறி போகாம அவனும் ஒரு கிளாக் ஒர்க் ஏலியனை சூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா மால்ட்ரண்டை அதே எபிசோட்ல டிஃபீட் பண்ணிருக்கலாம். ஏன்னா குரோனோசெபியன் ஏலியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு பவர் இருந்திருக்கும் சொல்லலாம். வெல் அதை புரிய வச்ச எபிசோடு இந்த பென்னகன் எபிசோட்னு நான் நினைக்கிறேன், அதனாலேயே இதை 4th பிளேஸ்ல சொல்லியிருக்கேன். இதுல குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். இந்த எபிசோட்ல 10 பென் ஒரு கிளாக் ஒர்க்கா மாறி இருப்பான். அந்த கிளாக் ஒர்க் பார்க்கவும் செம கியூட்டா இருந்திருக்கும். அண்ட் லிஸ்ட்ல 5th சொல்ல போற எபிசோட் என்னன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச எபிசோட் சொல்லலாம், அதுதான் சீசன் 5 2nd எபிசோடான அண்ட் தென் தேர் வேர் பென்ங்கிற எபிசோட். வெல் இதுக்கு முந்தின எபிசோட் பத்தியும் இந்த எபிசோட பத்தியும் என்னோட ஏகப்பட்ட வீடியோக்கள்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். ஏன்னா இந்த எபிசோட்ல தான் ஏகப்பட்ட டிமென்ஷனலோட பென்களை நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. அதாவது பென்டன் யூனிவர்ஸோட ஒரு மல்டிவர்ஸை நம்ம பார்த்துருப்போம்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பரான எபிசோட்ல ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச ஏலியன்னா அது நம்ம கிளாக் ஒர்க் ஏலியன் தான் சொல்லலாம். அட்டாமிக் எக்ஸாலேயே டிஃபீட் பண்ண முடியாத குரோனோசிவியன் டைமாம நம்ம கிளாக் ஒர்க் சால்ட்டை சரி பண்ணியிருப்பான். இந்த விஷயம் முதல்ல இருந்த பென் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நம்ம நோவாச் பென் கிட்ட அம்னிட்ரிக்ஸ் கிடைச்ச அப்புறமா தான் இந்த விஷயமே நமக்கு தெரிய வரும். நமக்கு என்ன, நமக்கு பென் 10,000 தெரிய வரும் சொல்லலாம். ஏன்னா அட்டாமிக் எக்ஸா வச்சுட்டு குரோனோசெபியன் டைபாம ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம்னு பென் 10,000 நினைச்சிருப்பாரு, ஆனா அது அவர் தப்புன்னு உணர்ந்திருப்பாரு. ஸோ மறுபடியும் நோவாச் பென் டைமை ரீக்ரியேட் பண்ணி அவரோட டிமென்ஷனுக்கு போகும்போது கிளாக் ஒர்க் ஏலியனை தான் சஜஷன் பண்ணியிருப்பாரு. அதனாலேயே நோவாச் பென் திருப்பி பாம்பு அடிச்ச இடத்துக்கே வந்து அந்த டைமை ரிவர்ஸ் பண்ணியிருப்பான். மற்ற டிமென்ஷனோட பென்களையும் திருப்பி உயிரோட கொண்டு வந்திருப்பான். இதனாலேயே இந்த எபிசோட் கிளாக் ஒர்க்கோட பெஸ்ட் மூமெண்ட் ஆயிடுச்சு. மேலும் இதுல இருந்துதான் கிளாக் ஒர்க் பென்டன் சீரீஸோட செகண்ட் ஃபேவரட் ஏலியனாவும் மாறிடுச்சு எனக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோல எனக்கு பிடிச்ச கிளாக் ஒர்க்கோட மூமெண்ட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்டை நான் ஏதாவது சொல்லலைன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கார்ட்டூன் நனிமி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்றேன். பீஸ். My teeth and on my face I'll say you some haram Pan, pan Pan, pan Arumayu dam kondam vane Dee my tea yeh sutterita vane